ப்ரெட்டு மேனுஃபேக்சரிங்னாவே மைதா தான் சார். மைதா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்னன்னா, நாங்கள் யோசித்தோம், கொரோனா டைமில் வந்து நம்ம மைதா கொடுக்கறது நல்லதா அப்படின்னு யோசித்தோம். எங்கள் டீம்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, சரி ஓகே நம்ம ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணுவோம். எங்களோட முக்கியமான இது என்னன்னு பார்த்திங்கன்னா, பியூர் நாட்டு சக்கரை, பியூர் கோதுமையில், அதாவது 0% மைதா, 100% வீட்டில் இப்போ ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு அதாவது ப்ரெட்டு ப்ளஸ் நம்ம தேங்காய் பண்ணு, இது ரெண்டும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது இப்போ நல்லா போயிட்டுருக்குங்க. எனக்கு இப்போ எங்களோட பிஸ்னஸே டோட்டலாக எல்லாம் மாற்றிட்டோம் இந்த கொரோனாவுக்காக. இது எல்லாமே மாற்றி இப்போ நாங்கள் ரீட்டெயிலில் வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வரோம். இப்போ நார்மலாகவே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரொம்ப பாதிக்குது. இந்த கொரோனா வந்து அதிகமாக பாதிக்கிறது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக யோசிக்கும் போது தான் நாங்கள் இந்த கோதுமையிலையும் நாட்டு சர்க்கரையிலையும் என்ன பண்ணலாம், ஏன்னா அவங்கெல்லாம் ஈஸியாக சாப்பிட்றதுக்காண்டி ஒரு ப்ராடக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஒரு நோக்கத்தில் யோசித்து பண்ணினது தான் இந்த தேங்காய் பண்ணும் வீட் ப்ரெட்டுங்க. அது பண்ணினதுக்கப்புறம் இப்போ ஈஸியாக டயபெட்டிக் பேஷண்ட் வந்து யோசிக்காமல் வந்து தைரியமாக வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அந்த குவாரண்டைன் டைமில் என்ன ஆச்சுன்னா, நிறைய இடத்துல எசென்சியல் ப்ராடக்டே கிடைக்காம ரொம்ப அல்லாடிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் மெயினாக நாங்கள் யோசித்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் எங்கிட்ட வந்து, சார் எங்களுக்கு இந்த மாதிரி வீட் ப்ரெட்டு வேணும், அதுவும் முழு அளவில் போட்ட வீட் ப்ரெட்டு வேணும், மைதாவே கலப்படம் இருக்கக்கூடாது நாங்கள். ஸோ அதனால் இதெல்லாம் நாங்கள் ஒரு யோசித்து அதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்&டி பண்ணி அதை வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் சார். நல்லா போயிட்டுருக்கு. நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த வீட் ப்ரெட்டும் வீட் ப்ரெட்டில் செஞ்ச தேங்காய் பண்ணு தைரியமாக வந்து வாங்கி சாப்பிட்றாங்க.